கை காட்டியவர்க்கு கை கொடுத்த குருராஜர். திரு ஏஎம்ஆர் அவர்கள் மந்திராலயத்திற்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனியே செல்வதோடு அவ்வப்போது குடும்பத்தோடும் சென்று வருவதைப் போல் அப்போதும் தனது மனைவி மற்றும் 5 குழந்தைகளுடன் மந்திராலயம் சென்று திவ்யமாய் தரிசித்து மாலை 5:30 வாக்கில் சென்னை திரும்புவதற்காக மந்திராலயம் ரோட் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார். ரயில் வர இன்னும் 3 மணி நேரத்திற்கு மேல் அவகாசம் இருக்கிறது. எங்காவது சென்று வரலாமா பத்மா என்று கேட்டார் ஏஎம்ஆர். சென்றுதான் ஆக வேண்டும். பிளாட்ஃபாரத்தில் இவர்கள் ஓடுவதை பிடித்து மாளவில்லை. பக்கத்திலேயே துங்கபத்ரா நதி ஓடுகிறதே, அங்கே சென்றால் குழந்தைகளும் இஷ்டத்திற்கு ஓடி ஆடலாம், போகலாமா என்றதும் குதூகலமாக அனைவரும் துங்கபத்ரா நதிக்கு, சென்ற அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பார்த்தோமே அந்த இடத்திற்கு, அந்த ரயில் பாலத்தின் அடியில் ஓடுகிறதே அந்த இடத்திற்கு வந்தனர். உடைமைகளை ஸ்டேஷனிலேயே பாதுகாப்பாய் வைத்துவிட்டு வந்ததில் குழந்தைகளோடு குழந்தையாய் பெற்றோரும் சந்தோஷமாய் இருந்தனர். அப்போது துங்கபத்ராவில் சுமாராகத்தான் நீர் ஓடிக்கொண்டிருந்தது. நடந்து சென்று கடல் கடந்துவிடும் நிலையிலேயே நீரின் மட்டம் இருந்தது. குழந்தைகள் அதனால் ஆற்றில் பயமின்றி இறங்கி குளித்தனர். அப்பாப்பா பாத்தியா நான் எவ்வளவு தூரம் வந்துட்டேன்னு என்று மூத்த மகன் வெங்கடேஷ் சொன்னதும், போதும் போதும் போகாதே, அதற்கு மேல் போகாதே, உன்னை பார்த்து மற்றவர்களும் அங்கே வருகிறார்கள் பார் என்றார் ஏஎம்ஆர். நீங்கள் எல்லோரும் இங்கே வாங்கப்பா, அம்மாவையும் அழைச்சிட்டு வாங்கப்பா என்று குரல் கொடுக்கும் போது அவர்கள் நதியை பாதிக்கு மேல் கடந்து விட்டிருந்தனர். பாருங்கோ குழந்தைகளோடு சேர்ந்து நாமும் ஆற்றில் இறங்கியதால் நேரம் போனதே தெரியவில்லை. லேசா இருட்ட வேற ஆரம்பிச்சுடுத்து, சீக்கிரம் போகலாம் வாங்கோ என்றவாறு பத்மாவும் ஏமாறும் குழந்தைகள் இருந்த இடத்திற்கு வந்துவிட்டனர். ஆமாமாம், துங்கபத்ராவின் மறுக்கரைக்கே வந்துட்டோம். சரி சரி, துண்டை பிழிந்து குழந்தைகளுக்கு துடைத்து விடு என்று சொல்லி தானும் உதவினார் ஏஎம்ஆர். பத்மா, மறுபடியும் நாம் நதியில இறங்கி அக்கறைக்கு போக வேண்டாம்னு. ஸ்டேஷனுக்கு பின்ன எப்படி போறது? இருட்டின்றே வர்றதால நதியில இறங்குறத விட அதோ அந்த பாலத்து மேல மேல மெல்ல நடந்து போயிடலாம். குழந்தைகளால முடியுமா? நான் ஒன்று நீ ஒன்று தூக்கிக்கலாம், மத்த 3 பேர் நம் கண் முன்னே நடக்கட்டும். அவ்வளவு உயரத்துல போகணுமே, பயம் இல்லையா? எல்லாம் குருராஜர் இருக்கார், பார்த்துப்பார் என்று ஏஎம்ஆர் தைரியம் தந்ததும் மேடேறி அந்த ரயில்வே பாலத்தில் தண்டவாளங்களுக்கு இடையே இருந்த ஸ்லீப்பர் கட்டைகளின் அடிமேல் அடி வைத்து அந்த குடும்பம் நகர்ந்து கொண்டிருந்தது. 3 குழந்தைகள் முன்னே செல்ல ஏஎம்ஆர் 1 குழந்தையையும் அவரது மனைவி இன்னொரு குழந்தையையும் இடுப்பில் வைத்தவாறு பாதி பாலத்தை எட்ட இருந்த நேரம், ஏன்னா தண்டவாளம் லேசா அதிர்ற மாதிரி இருக்கே, ஆமாமாம் என்று ஏஎம்ஆர் சொல்லி கொண்டிருக்கும் போதே ரயில் என்ஜின் சப்தம் கேட்டது. தூரத்தில் மிக வேகமாக ரயில் வருவதும் தெரிந்தது. நின்று வரும் ரயில் என்றால் ஸ்டேஷனில் இருந்து சற்று நிதானமாக வரும். அது கூட்ஸ் வண்டி, நிற்காமல் வேகமாய் வந்து கொண்டிருந்தது. ரயில் வருவதற்குள் சமதளமாய் இருந்தால் ஓடிவிடலாம், இது தண்டவாளமாயிற்றே, முன்னே செல்லலாம் என்றால் அதற்குள் ரயில் வந்துவிடும். பாலத்தின் பாதியில் இருந்ததனால் பின்னோக்கி சென்றாலும் அதே கதிதான். நதியில் குதித்து விடலாமா என்றால் படு பாதாளத்தில் நதி இருந்தது. என்ன செய்வதென்று முடிவெடுக்க கூட நேரமின்றி அவர்களை நோக்கி ரயில் வந்து கொண்டிருந்தது. ஏஎம்ஆரும் மனைவியும் மக்களும் ராகவேந்திரா ராகவேந்திரா என்று ஓலமிட்டு கதறினர். அந்த சூழ்நிலையில் பாலத்தின் முன்னோ பின்னோ கண்டிப்பாக ஓடி தப்பிக்க இயலாது. இருந்த ஒரே வழி பாலத்தில் இருந்து துங்கபத்ராவில் குதிக்க வேண்டும் என்பதுதான். அப்படி குதித்தாலும் தெய்வாதீனமாக யாரேனும் ஓரிருவர் தான் பிழைக்கக்கூடும். அப்படியே குதித்து ஓரிருவர் அடிப்பட்ட நிலையில் இருந்தாலும் மருத்துவமனைக்கு தூக்கி செல்லக்கூட அங்கு யாரும் இல்லை. அதனால் ஓர் அடி கூட எடுத்து வைக்காமல் ஒரு கணம் அப்படியே நின்றனர். இரவு 7:00 நெருங்கியது. ரயில் வேகமாக ஒளியை கொடுத்து கொண்டு அருகே வர துவங்கியது. ரயிலை விட வேகமாக இவர்கள் அனைவரும் கூக்குரலிட்டனர். கண்டம் விட்டு கண்டத்திலிருந்து ஏதோ ஒரு மூலையிலிருந்து குரல் கொடுத்து கதறும் போது இங்கிருந்து ஓடி குருராஜர் காத்ததை எத்துணை நிகழ்ச்சிகள் மூலம் நாம் கண்டிருக்கிறோம். ஏஎம்ஆர் இளமையிலிருந்தே எப்படிப்பட்ட ஆழமான ராகவேந்திர பக்தர். அவர் குடும்பத்துடன் கதறுவது அங்கிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் மூல பிருந்தாவனத்தில் வீற்றிருக்கும் ராகவேந்திரர்க்கா கேட்காதிருந்திருக்கும். அவ்வளவே என் கூப்பிடு தூரம் என்பார்களே, அதே போல் நிஜமாகவே கூப்பிடு தூரத்தில் துங்கபத்ராவின் மறுக்கரையில் பிக்ஷாலயாவில் இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை இவர்களின் கதறல் நிஜமாகவே அசைத்திருக்கும். அதற்குள் ரயில் இவர்களை நோக்கி மிக அருகே வந்துவிட்டது.
கூட்ஸ் வண்டியில் அறைப்பட்டு குடும்பமே தெரியாமல் போகக்கூடிய அந்த தருணத்திலும் அடிபடும் போது கூட அந்த மகானின் நாமத்தை உச்சரித்து கொண்டே அறைப்பட வேண்டும் என்று முன்னிலும் வேகமாய் ராகவேந்திரா ராகவேந்திரா என்று கூவினர். அப்போதுதான் அங்கு ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. பாருங்கோ பாருங்கோ, அங்கே ஒரு கரம் தெரியிறது. ஆமாம் ஆமாம், எனக்கு கூட காவி வஸ்திரம் தெரியுது. க்ஷணமும் தாமதியாதே, குழந்தைகளை இழு என்று சொல்லி குடும்பத்தையே இழுத்து கொண்டு தண்டவாளத்தின் பக்கத்தில் காவி தெரிந்த இடத்தில் கரம் தெரிந்த இடத்தில் சடாரென இவர்கள் ஒதுங்கவும் தடதடவென இந்த ரயில் இவர்களை கடக்கவும் சரியாயிருந்தது. அரை வினாடி தாமதித்திருந்தாலும் இவர்கள் அறைப்பட்டிருப்பார்கள். ரயில் சென்றவுடன் கூட கிளி அகலாமல் ராகவேந்திரா ராகவேந்திரா என்று அவர்கள் உதடும் மனதும் துடிதுடித்தவாறு இருந்தன. கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு அந்த இருளில் மெதுவாக மிக மெதுவாக பாதி பாலத்தை கடந்து ஸ்டேஷனை அடைந்து இரவு ரயிலை பிடிப்பதற்காக நடந்ததெல்லாம் நிஜமா நிஜம்தானா என்று நினைத்தவாறு காத்திருந்தனர். இதை படிக்கும் உங்களுக்கும் கூட இது எப்படி சாத்தியமாகி இருக்கக்கூடும் என தோன்றும். பாலத்தில் வந்தார்கள், ரயில் வந்தது, கை தெரிந்தது, தப்பித்தார்கள் என்று படிப்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் எப்படி சாத்தியமாயிற்று? ஸ்ரீ ராகவேந்திரர் நிகழ்த்தும் மகிமைகள் எதுவானாலும் அதற்கு பின்னர் சாத்தியங்கள் இருந்ததற்கான காரணங்கள் கட்டாயம் இருக்கும். இங்கேயும் அது இருந்தது. முதலில் கை தெரிந்தது. அது என்னவோ ஏதோ என்று சிந்திப்பதற்குள் அது எனது கைதான், தைரியமாக வாருங்கள் என்பதை போல் ராகவேந்திரரின் காவி தெரிந்தது. நம்பியவர்க்கு கை கொடுப்பார் என்று நிறையவே படித்திருக்கிறோம். இங்கே நிஜமாகவே தனது கையை கொடுத்திருக்கிறார். தனது பக்தர்களை கைவிட மாட்டார் என்றும் அநேக நிகழ்வுகளை கண்டிருக்கிறோம். இங்கும் தனது கையை கொடுத்து உத்தமமான தனது பக்தர்களை கைவிடாமல் காத்திருக்கிறார். சரி, அப்படியே வைத்து கொண்டாலும் கையையும் காவியையும் வைத்து 7 பேரை தாங்கியிருக்க முடியுமா? முடியும். எப்படி முடிந்ததென்றால், பாலத்தில் வேலை செய்பவர்கள் ரயில் வரும்போது ஒதுங்குவதற்காக சிறியதொரு இடம் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்தை தான் அந்த இக்கட்டான நேரத்தில் தனது கரத்தின் மூலம் காட்டியிருக்கிறார் ஸ்ரீ குருராஜர். இருளில் கரம் தெரியாவிட்டால் என்ன செய்வதென்று காஷாயத்தையும் காட்டியிருக்கிறார். குருராஜா, உன்னையே நம்பியிருந்தேனே, கடைசியில் இப்படி ஒரு நிலையை தந்துவிட்டாயே. நீ எல்லாம் ஒரு மகானா? இத்துணை காலம் நம்பியதெல்லாம் வீணா என்று அந்த துன்பமான நேரத்தில் கூட எண்ணாமல் கடைசி நேரத்திலும் உன் நாமத்தை உச்சரித்து கொண்டிருப்போம் என்று மரணம் நெருங்கிய நேரத்திலும் ஸ்மரணம் செய்தார்கள் பாருங்கள். அதுதான் பக்தி, அதுதான் ஸ்திர பக்தி, அதுதான் திட பக்தி. அந்த பக்திக்காக அங்கே தண்டவாளத்தின் அருகே கேங்மேன் தங்கும் இடம் இல்லாது இருந்தால் கூட ஏதேனும் ஒரு காரணத்தால் ரயிலையே நிறுத்தி இவர்களை காத்திருப்பார் ஸ்ரீ குருராஜர். இந்த நிகழ்வுக்கு பின், குருராஜா, எங்கள் குடும்பத்திற்கு நீ தந்தது மறுஜென்மம் என்று இன்று வரை எந்தெந்த வகையில் எல்லாம் குருராஜர் புகழை பரப்ப முடியுமோ அதை செய்து வருகிறார்கள். கோகுலம் கதிர் செப்டம்பர் 2003 இதழில் ஏஎம்ஆரின் துணைவியார் இந்த சம்பவத்தை பற்றி சுருக்கமாக எழுதியிருந்தார். ஏஎம்ஆர் அவர்களும் தாம் எழுதும் கட்டுரைகளில் கேள்வி பதில் பகுதிகளில் மந்த்ராலய மகானை பற்றி நிறையவே எழுதி வருகிறார். ஏஎம்ஆரின் வாக்கினால் எல்லோருக்கும் எப்படி நம்பிக்கை வருகிறதோ அதே போல் இந்த அத்தியாயத்தை எழுதுவதற்காக அவருடன் தொலைபேசியில் பலமுறை பேசியதிலிருந்தும் அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்ததிலிருந்தும் அவர் எனது விற்பனை நிலையத்திற்கு அடுத்தடுத்து வந்து உரையாடியதிலிருந்தும் எனக்கு இன்னொரு நம்பிக்கை பலமாக வந்தது. 80 வயதை கடந்த ஏஎம்ஆர் ஒரு இளைஞனைப் போல் என்னுடன் பேசி கொண்டிருந்ததில் நான் சிறுவனாக குறுகி போனேன். தனது 75வது வயதில் ஒரு முறையும் 77வது வயதில் இன்னொரு முறையும் கைலாய யாத்திரை சென்று வந்த ஏஎம்ஆருடன் பேசி கொண்டிருக்கையில் சாதிக்க முடியும், என்னாலும் சாதிக்க முடியும், இவரது பாதைதான் என்னுடையதும், அதனால் தொடர்ந்து சாதிக்க இயலும் என்னும் நம்பிக்கை என்னுள் திடமாக பதிந்தது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் எல்லா பாகங்களிலும் பல இடங்களில் இந்த நூலுக்கு ஏன் இவ்வளவு சக்தி என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன். இதை போன்ற சத்தியமான மனிதர்களை பற்றி, சத்தியமான நிகழ்ச்சிகளை பற்றி ஆதாரபூர்வமாக எழுதும் போது இந்த நூலுக்குள்ளும் ஸ்ரீ ராகவேந்திரர் வாழ்கிறார் என்பதில் வியப்பில்லை அல்லவா? இதை நிரூபிக்கும் ஒரு நிகழ்ச்சியை, அதாவது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலால் விளைந்த மகிமைகளை நன்மைகளை அடுத்த அத்தியாயத்தில் தேதி வாரியாக காணப்போகிறோம். தேதியெல்லாம் எதற்கென்றீர்களா? படியுங்கள், புரியும்.